வெல்கம் டு டிஸ்பிளின் அகாடமி. ஸோ இதிலிருந்து நம்ம என்ன யூடியூப் சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா, எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல்கான ஆன்சர் கீ ஆப்டி. ஓகேங்களா? ஸோ டோட்டலாக 36 செட்டு நடந்திருக்கு, அதோட ஆன்சர் கீ வந்து நம்ம 1 by 1 பார்க்கலாம். சரிங்களா? எதுக்கு நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ எஸ்எஸ்சி சிஜியில் வந்து இன்னொரு 10 to 15 டேஸில் எல்லாருக்கும் டேட்ஸ் தெரிய போகும். ஸோ அப்போ சிஜியலுக்கு இது வந்து எனக்கு கண்டிப்பாக என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷனாக இருக்கும் கண்டிப்பாக. ஸோ நம்ம லாஸ்ட் மினிட் நல்லா ஆப்டி படிச்சிருப்போம், பட் லாஸ்ட் மினிட் எதை ரிவிஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்த இருக்க லாஸ்ட்டு சிஹெச்எஸ்எல் செட்டை மட்டும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ரிவிஷன் பண்ணால் போதும். ஏன் அப்படின்னா, இந்த சிஹெச்எஸ்எல் செட் எப்போ நடந்து முடிஞ்சுன்னா லாஸ்ட்டு ஜூலையில் நடந்திருக்கு. ஸோ அப்போ அதோட மேக்ஸிமம் 99% பேட்டர்ன் தான் எனக்கு எதில் ஃபாலோ ஆகும் அப்படின்னா சிஜிஎல் எக்ஸாம் கண்டிப்பாக ஃபாலோ ஆகும். ஸோ நீங்கள் ஆப்பில் 25 out of 25 அப்படின்னு சொல்லி போடணும் அப்படின்னா இந்த எல்லா செட்டோட எக்ஸ்ப்ளனேஷன் நீங்கள் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். ஓகே, ஸோ சம்ஸ் குள்ள போகலாம். லெட் ஸ்டார்ட் வித் சம் நம்பர் 1. என்ன கொடுத்துருக்காங்க, இஃப் சைன் தீட்டா ஈக்குவல் டு 2xy/x2+y2 தென் த வேல்யூ ஆஃப் டேன் தீட்டா. ஓகேங்களா? சைன் தீட்டா கொடுத்து டேன் தீட்டா கேட்குறாங்க. ஸோ வி நோ தட் சைன் தீட்டா ஃபார்முலா என்னப்பா, ஆப்போசிட் பை ஹைபோடனிஸ். அதே மாதிரி காஸ் தீட்டா ஃபார்முலா என்னப்பா, அட்ஜசன் பை ஹைபோடனிஸ். ஸோ டேன் தீட்டா ஃபார்முலா என்ன, சைன் தீட்டா பை காஸ் தீட்டா. அதர்வைஸ் எனக்கு என்ன சொல்லலாம், ஆப்போசிட் பை அட்ஜசன் அப்படின்னு சொல்லலாம். சரியா? ஸோ இந்த மூணு ஃபார்முலா இம்பார்ட்டன்ட், பேசிக் ஃபார்முலா. சரிங்களா? ஸோ நம்ம இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். நமக்கு சைன் தீட்டா கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், எனக்கு எப்போவுமே தீட்டாக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற வேல்யூ தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஆப்போசிட். லார்ஜராக இருக்கிறத ஹைபோடனியூஸ், ரிமைனிங் ஒன்று அட்ஜசன்ஸ் சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இப்போ ஆப்போசிட் அவங்க கொடுத்துருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்க, 2xy. ஹைபோடனியூஸ் கொடுத்துருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்க, x2+y2. ஸோ அப்போ நம்ம பை பித்தாகரஸ் தியரம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஆப்போசிட் ஸ்கொயரா 2xy2+ அட்ஜசன் நமக்கு தெரியாது, அதனால் ஏன்னு வச்சுக்கிறேன், அட்ஜசன் ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு ஹைபோடனிஸை ஸ்கொயர் பண்ணணும், x2+y2 ஹோல் ஸ்கொயர். ஸோ அப்போ எனக்கு இங்கே என்னப்பா கிடைக்கும், 4x2y2+a2 இது நான் a+b ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம் பண்ணிருக்கு. அப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன், x4+y4+2x2y2. ஸோ அங்கே இருக்கிற 4x2 இங்கே வச்சு எனக்கு மைனஸ் ஆகிடும். ஸோ அப்போ a2 இப்போ எப்படி ஆகும்னா, x4+y4-2x2y2. ஸோ அப்போ ஏயோட வேல்யூ என்ன வரும் அப்படின்னா, x2-y2 ஹோல் ஸ்கொயர். ஸோ அப்போ ஸ்கொயர் விட்டுருக்கும். ஸோ அப்போ ஸ்கொயர் ஸ்கொயர் எனக்கு கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ ஏயோட வேல்யூ என்ன அப்படின்னா, x2-y2. நம்ம அதுதான் என்ன பண்ணியிருக்கோம், அட்ஜசண்டாக எடுத்திருக்கோம். அப்போ அட்ஜசன்ட் வேல்யூ x2-y2னா டேன் தீட்டா ஃபார்முலா என்னப்பா, ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஸோ அப்போ ஆப்போசிட் பை அட்ஜசன்ட்னா எனக்கு ஆப்போசிட் ஆல்ரெடி தெரியும், 2xy, அட்ஜசன்ட் இஸ் x2-y2. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ இது இன்னொரு மெத்தட்ல எப்படி போடலாம் அப்படின்னா, ஸோ அதுக்கு நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்னா, சம் இம்பார்ட்டன்ட் பித்தாகரஸ் ட்ரிப்லெட் தெரிஞ்சுக்கணும். என்னென்ன, 1, 1, √2, 20, 21, 29, 5, 12, 13, 8, 15, 17. ஸோ இந்த மாதிரி 9, 40, 41, இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் பித்தாகரஸ் ட்ரிப்லெட்லாம் தெரிஞ்சிருக்கணும். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, சைன் தீட்டா வந்து 2xy/x2+y2 கொடுத்துருக்காங்களா. நான் என்ன பண்ணுறேன், x=2 y=1 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இல்லைங்களா, x=2 y=1 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ இந்த டேர்ம் எப்படி ஆகும், 2 × 2 × 1/2² 4-1. அப்போ எனக்கு என்ன வரும்பா, 4/5 வரும். அப்போ பித்தாகரஸ் ட்ரிப்லெட் படி எனக்கு 4/5 வந்துருச்சு. அப்போ இது ஹைபோடனியூஸ் அப்படின்னா எனக்கு இது என்னப்பா இருக்கும், ஆப்போசிட் இருக்குமா. ஸோ அப்போ அட்ஜசன்ட் வேல்யூ என்ன இருக்கும், 3. ஸோ அப்போ நம்ம டேட்டா என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 2xy இது மட்டும் தான் எனக்கு என்ன கிடைக்கும், ஆப்போசிட் பை அட்ஜசன்ட்க்கு 4 கிடைக்கும். சரிங்களா? அப்போ ஆன்சர் இஸ் 4/3. ஸோ ப்ளஸ் ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ செகண்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, இஃப் 2³ = 8/5. ஓகே, இது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 2³ வேல்யூ என்னப்பா, 8. ஸோ அப்போ நான் டேட்டா என்ன பண்ணுறேன், இது எந்த டேர்மில் இருக்குன்னா, எனக்கு a:b ப்ரொபோர்ஷன் ஆஃப் c:d இருக்கு. நம்ம அதை எப்படி எழுதுவோம், நார்மலாகவே a/b = c/d. ஸோ அப்போ இந்த டேர்ம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி 2³ வந்து 8 பார்த்துருக்கோம். ஸோ அப்போ 8/8.5.06 இங்கே 8-4.06/x இருக்கு. ஸோ அப்போ நான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும், 8x = 8/5.06 - 4/06.
ஸோ அப்போ என்ன வரும், 8x = 8, 8 கேன்சல், அப்போ x = 1. ஸோ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா மூணே மூணு ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம். ஏ பவர் எம் பை ஏ பவர் எனக்கு என்னப்பா ஃபார்முலா, ஏ பவர் எம் பிளஸ் என் அது தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம் சரிங்களா. ஸோ இங்கே எழுதுறேன் திரும்ப, ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் எம் = ஏ பவர் எம் பிளஸ் எம். ஸோ இப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் 1. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். The age of older of two boys is thrice that of the younger. So 9 years ago it was 5 times that of the younger. So இங்க ரெண்டு பேர் இருக்காங்க, age of older and elder. நாம என்ன பண்ணிக்கலாம், older elder னே வெச்சுக்கலாம். So age of older and elder. So என்ன சொல்றாங்க, older வந்து 2 is thrice times the younger. So அப்புறம் என்ன பண்ணிக்கிறேன், இதை வந்து என்னதுல இன்டர் வெச்சுக்கிறேன். So, just like you page, equal to 3. Otherwise, 9 years ago, அப்போது வருஷத்துக்கு முன்னாடி, அப்போ நான் ரெண்டு பேத்துக்குமே 9 இயர்ஸ் குறையுமா, இந்த இதில் தான் இருப்பாங்க. பட் என்ன சொல்கிறாங்க, இவங்க 5 டைம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இப்போ என்ன பண்ண போகிறேன், 5 போட போகிறேன். ஸோ அப்போ வி நோ தட் ஈக்குவல் என்னப்பா எடுத்திருக்கோம், 3y வச்சுருக்கோமா, எல்டர் எங்கர். ஸோ அப்போ 3y - 9 = 5y - 45 சரியா. ஸோ இங்கே இருக்கிற 3y இங்கே வந்து எனக்கு என்ன ஆகும், -3y ஆகிடும். ஸோ அப்போ அந்த டேர்ம் எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 5y - 3y விச் இஸ் ஈக்குவல் டு -9 + 45. அப்போ எனக்கு 2y = 36 கிடைக்கும். அப்போ y = 18. ஸோ அப்போ எனக்கு எங்கரோட வேல்யூ என்ன அப்படின்னா 18. ஸோ அப்போ இருக்கிறது ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு, 18. ஸோ எங்கர் 18 அப்படின்னா எல்டர் என்னப்பா இருப்போம், 3 × 18 தானே. ஸோ அப்போ எல்டரோட வேல்யூ என்ன, 3 × 18, 3 times த எங்கரா. ஸோ அப்போ எனக்கு என்ன வரும், 54. ஸோ அப்போ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, 18 இயர்ஸ் அண்ட் 54 இயர்ஸ். நெக்ஸ்ட் ஃபோர்த் க்வெஸ்சன், எ பர்சன் ட்ரைவ் 110 மைல்ஸ் அட் 55 miles per hour, ஹி ட்ரைவ்ஸ் த நெக்ஸ்ட் 120 miles அட் 60 miles per hour, அண்ட் தென் ஹி ட்ரைவ்ஸ் த நெக்ஸ்ட் 60 miles இன் அன் அவர், வாட் இஸ் திஸ் ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் த என்டையர் ஜேர்னி இன் த மைல்ஸ். ஓகேங்களா, ஸோ பொதுவாகவே இந்த மாதிரி ஸ்பீட் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஆவரேஜ் ஸ்பீட் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டோட்டல் டிஸ்டன்ஸ், டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம் டேக்கன், டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம் டேக்கன் சரிங்களா. ஸோ அப்போ நம்ம இங்கே என்ன இருக்கு, டோட்டல் டிஸ்டன்ஸ் ஃபஸ்ட்டு பார்க்கலாமா. ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன், 110 miles போகிறேன், அதுக்கப்புறம் ஹீ ட்ரைவ்ஸ் நெக்ஸ்ட் 120 miles போகிறோம், அதுக்கப்புறம் ஹீ ட்ரைவ்ஸ் நெக்ஸ்ட் 60 miles. ஸோ டிவைடட் பை டோட்டல் டைம் டேக்கன் பார்க்குறோம். ஸோ இங்கே என்ன பார்க்க கொண்டிருக்காங்க க்வெஸ்டினில், 110 miles வந்து 55 miles per hour போகிறாங்க அப்படின்னா அப்போ எனக்கு எத்தனை டைம் டேக்கனில் போவாங்க அப்படின்னா 2 போவாங்க இல்லைங்களா, 2 + அகைன் 120 வந்து 60 miles, 2 அகைன் அவங்க 1 hour தான் ட்ராவல் பண்ணிக்கா கொடுத்துருக்காங்க. அப்போ 1, ஸோ அப்போ நம்ம எப்படி ஈக்குவேட் பண்ணிக்கலாம், 110 + 120 + 60 = 280 / 5. ஸோ அப்போ நான் இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன், எனக்கு என்ன பார்க்க கிடைக்கும், 5 × 5 = 25, அகைன் 60. ஸோ இப்போ ஆன்சர் இஸ் 290. ஸோ அப்போ என்ன வரும், 58 is your answer. நெக்ஸ்ட், ஓகே நெக்ஸ்ட் ஜாமெட்ரி வந்து, PQ இஸ் த டயாமீட்டர் ஆஃப் த சர்க்கிள் வித் சென்டர் ஓ, த டேஞ்சென்ட் அட் ஆர் மீன்ஸ் PQ ப்ரொடியூஸ்ட் அட் ஏ, இஃப் ஆர் PQ இஸ் 27 degrees தென் த மெஷர் ஆஃப் ஆர் QPA இஸ் ஓகேங்களா. ஓகே, ஸோ அப்போ என்ன அப்படின்னா நமக்கு ஒரு சர்க்கிள் கொடுத்துருக்காங்க, அதில் ஒரு சென்டர் கொடுத்துருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்க ஓ. இப்போ அகைன் என்ன சொல்கிறாங்க, PQ இஸ் த டயாமீட்டர் வித் டயாமீட்டர் ஆஃப் சென்டர் ஓன்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், PQ வரையலாமா, ஓகே சாரி இங்கே வச்சுக்கோங்க PQ சரிங்களா. ஸோ அப்போ என்ன பண்ணுறேன், என்ன சொல்றாங்க, டேஞ்சென்ஸ் ஆர் மீட் ப்ரொடியூஸ் தட் ஏ சரிங்களா. சார் நான் என்ன பண்றேன், PQ வந்து எனக்கு ஆர் வரைக்கும் நான் ஏ ப்ரொடியூஸ் பண்றேன். ஸோ இங்க இருந்து ஒரு டேஞ்சென்ட் வந்து ஏ கனெக்ட் பண்ணுது. ஸோ இந்த கொஸ்டின் பேர் தான் எனக்கு என்ன அப்படின்னா ஆர் டேஞ்சென்ட். ஸோ இப்போ என்ன சொல்றாங்க, ஆர் PQ ஓகேங்களா, ஆர் PQ. ஸோ இங்க இருந்து ஆருக்கு வர டிஸ்டன்ஸ் ஆர் PQ என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆர் PQ ஆர் பிக்யூ இஸ் 27 degrees சொல்கிறாங்க. இப்போ என்ன கேட்குறாங்க, ஆர் QP என்னன்னு கேட்குறாங்க, இந்த ஆங்கிள் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ ஒரு செமி சர்க்கிளில் எந்த இடத்துல எனக்கு அந்த ஆர்க்கில்
ஆங்கிள் சப்ஷனா நினைக்கிற இருக்கும் அது 90 டிகிரி. அந்த தியரம் தான் நம்ம யூஸ் பண்றோம். ஓகேங்களா, ஒரு செமி சர்க்கிள்ல, ஒரு செமி சர்க்கிள்ல எந்த இடத்துல தான் எனக்கு ஆர்க் வந்து டச் ஆகி போனாலும் எனக்கு என்னதான் இருக்கும், 90 டிகிரி. ஸோ இதுவும் எனக்கு 90 டிகிரி தான் இருக்கும், இதுவும் எனக்கு 90 டிகிரி தான் இருக்கும், இதுவும் எனக்கு 90 டிகிரி தான் இருக்கும். ஸோ மூணுமே எனக்கு என்ன அப்படின்னா 90 டிகிரி 90 டிகிரி தான் இருக்கும். இங்கே அப்போ எனக்கு ஆட்டோமேட்டிக்காக 90 டிகிரி வந்துருமா? ஸோ அப்போ நம்ம சம் ஆஃப் ஆல் ஆங்கிள்ஸ் இன் ட்ரையாங்கிள் என்ன சொல்வோம், 180 டிகிரி சொல்லுவோம். அப்போ ஆல்ரெடி நமக்கு ஒரு 90 டிகிரி இருக்கு, பிளஸ் அவங்க கிவன் 27 டிகிரி கொடுத்துருக்காங்க, இன்னொன்று கண்டுபிடிக்கணும். பட் இது டோட்டல் வந்து 180 டிகிரி. ஸோ அப்போ எக்ஸஸ் ஈக்வல் எனக்கு என்னப்பா வரும், 90 + 27 = 117. So the answer is 180 degree minus 117, 63 degree. So option 4, option D. Yes, next question. Okay, simplification. The value of 7 plus 8 into 7 divided by 8 plus 7 divided by 7. Okay, so we have a board mass. We have to divide, multiplication, addition, subtraction. That's why we have to do half. So we have to brackets. So we have a common bracket. But what we have to do is what we have to do. 7 + 8 × 7 / 7 / 7 / 7 / 7 / 7 / 7 / 7 / 7 / 7 / 7 / 7 / 7 / 7 / 7 / 7 / 7 / 7 / 7 / 7 / 7 / 7 / 7 / 7 / 7 / 7 / 7 / 7 / 7 / 7 / 7 / 7 / 7 / 7 / 7 / 7 / 7 / 7 / 7 / 7 / 7 / 7 / 7 / 7 / 7 / 7 / 7 / 7 / 7 / 7 / 7 / 7 / 7 / 7 / 7 / 7 / 7 / 7 / 7 / 7 / 7 / 7 / 7 / 7 / 7 / 7 / 7 / 7 / 7 / 7 / 7 / 7 / 7 / 7 / 7 / 7 / 7 / 7 / 7 / 7 / 7 / 7 / 7 / 7 / 7 / 7 / 7 / 7 / 7 / 7 / 7 / 7 / 7 / 7 /
கேன்சல். ஸோ அப்போ இந்த டேர்ம்ஸ் எனக்கு எப்படி வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மேல் எப்படி போகிறது 7 + 7 + 1/7, அதே மாதிரி டினாமினேட்டர் எப்படி வருது 3 + 3 + 1/5. ஸோ அப்போ ரெண்டு கெல்சியம் எடுத்தினா இங்கே மேலே எனக்கு கெல்சியம் எடுத்தினா 7 வருமா. ஸோ அப்போ 49 + 49 + 1 டிவைடட் பை இங்கே 5 எடுத்தா 15 + 15 + 1/5. ஸோ அப்போ 49 + 49 = 98. அப்போ 99/7 × 5/31, ஏன்னா 15 + 15 = 31. ஸோ அப்போ நமக்கு 31 × 7 என்னப்ப ஆன்சர் வரும், 31 × 7 வந்து எனக்கு 217 வரும் பார்த்துக்கலாம், 217. ஸோ அப்போ 99 × 5 = 490. ஸோ அப்போ இங்கே 217 வந்து இம்ப்ராப்பர், அதாவது நம்ம 495 217 தான் ஆன்சர், பட் நமக்கு அது இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லை மிக்சடு ஃப்ராக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்ம எப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், இதை 2 times பண்ணாலே நமக்கு எவ்வளோ வரும், இல்லை 3 times பண்ணால் எவ்வளோ வரும்னு சொல்லி பார்க்கலாம். 2 times பண்ணாலே எனக்கு அது 3 times பண்ணாலே எனக்கு 217 வந்து 600 மேலே போயிடும். அப்போ 2 times தான் ஒரு ஆன்சர். ஸோ அப்போ என்ன ஆன்சர் வரும், அதே மாதிரி நம்ம 72 சார் கரெக்டாக தான் வரும், 72 சார் 14 + 1 = 5 வருதா. ஸோ அப்போ எனக்கு என்ன ஆப்ஷன்னா ஆப்ஷன் 3 ஓகேங்களா. எனக்கு 72 சார் 14 வரும், 14 + 1 ஃபர்ஸ்ட் யூனிட் டிஜிட் மல்டிப்ளை பண்ணுறேன், அப்போ எனக்கு 5 கிடைக்கும், எனக்கு லாஸ்ட் ஆஃப் 5 தான் இருக்கும். ஸோ ஆன்சர் இஸ் 495/217. ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின், the surface area of two spheres are in the ratio 25:36. What is the ratio of the volume? Okay, surface area of two spheres, surface area of sphere formula enna pa 4πr² nama r1² vechupom, adhe maari innoru surface area irudha bodhu enak enna aidum automatically 4π cancel aiduma, adhu dhaan namakku enna kuduthirukanga 25/36 kuduthirukanga. So na inge irukka rendu me na square root pannalama, appo r1/r2 = enna pa varum 5/6. அப்போ இதோட ரேஷியோ ஆஃப் வால்யூம் கேட்குறாங்க, நமக்கு வால்யூம் ஆஃப் ஸ்பியர் ஃபார்முலா என்ன, 4/3 πr³. அதே மாதிரி அகைன் என்ன பண்ணுவோம், 4/3 πr³ எழுதுவோம். இங்கே 1 × 2 வச்சுக்கலாம், 4 by 3 π cancel. அப்போ இதை டேட்டா கியூப் பண்ணால் அது ஆன்சரா 125/216. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 3. நெக்ஸ்ட் 8th கொஸ்டின், ஓகே 8th சம் பார்க்கலாம். ஸோ 8th சம் எப்போ கொடுத்துருக்காங்க, ஒரு ஃபாலோயிங் பயோகிராஃப் கொடுத்துட்டு ஒரு 6 பிரான்ச்சோட மேகசின் 2 வருஷத்துக்கு கொடுத்துட்டு என்ன என்ன கேட்குறாங்கன்னு பார்ப்போம். வாட் பர்சன்டேஜ் ஆஃப் ஆவரேஜ் சேல் ஆஃப் பிரான்ச் ஏபிசி இன் 2022 இஸ் த ஆவரேஜ் சேல் ஆஃப் ஏசிஎஃப் இன் த 2021 சரிங்களா. ஸோ அப்போ இங்கே ரெண்டு சினாரியா கொடுத்துருக்காங்க, ஒன்று என்ன கொடுத்துருக்காங்க 2022, இன்னொன்று 2021 கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஏபிசி இங்கே ஏசிஎஃப் சரிங்களா, ஏபிசி ஏசிஎஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்ம 2020 ஏ என்னன்னு பார்ப்போம், 2020 ஏட வேல்யூ என்னப்பா, 2022 ரெட் கலர் தானே 105, இங்கே பார்த்தீங்கன்னா 65, இங்கே பார்த்தோம்னா 110. ஸோ அப்போ எல்லாத்தையும் நம்ம ப்ளஸ் பண்ண என்னப்பா வரும், 280. ஸோ அதே மாதிரி இங்கே ஏசிஎஃப் பார்க்கலாம், 2021 ஃபஸ்ட்டு 80 கொடுத்துருக்காங்க,
அடுத்து சி பார்த்தோம்னா 95 கொடுத்துருக்காங்க, எஃப் பார்த்தோம்னா 70 கொடுத்துருக்காங்க, 5. ஸோ அப்போ 8 + 7 = 245. பட் இதை ஆவரேஜ் கேட்டிருக்காங்க, நம்ம என்ன பண்ணலாம், டிவைட் பை த்ரீ. பட் இந்த மாதிரி சமக்கு என்ன ஷார்ட் அப்னா, இதை நம்ம ஆவரேஜ் போட தேவையில்லை, ஏன்னா இந்த ஆவரேஜில் இது எவ்வளோன்னு தானே கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த கன்சிடர்ஸ் ஹோல் வேல்யூவே கன்சிடர் பண்ணுறோம். அப்போ 245/3/280/3 × 100 வரும். ஸோ இங்கே 3 கேன்சல், நான் ஃபஸ்ட்டு 5 டேபிளில் பண்ணுறேன், 4 5 20 49, இங்கே 5 6. ஸோ அப்போ 7 7 7 49 8 7 7, அப்படி 7/8 கிடச்சிருக்கா. ஸோ வி நோ தட் ஃப்ராக்ஷனோட வேல்யூ 7/8 என்னப்பா, 1/8 எனக்கு என்ன 12.5. ஸோ அப்போ 7/8 100 12.5 மைனஸ் பண்ணிக்கலாம், அப்போ 87.5%. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 2. நெக்ஸ்ட் தேர்ட் க்வெஸ்சன், ரேஷ்மா டுக்க லோன் ஆஃப் 12 lakh வித் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார் அஸ் மெனி இயர்ஸ் அஸ் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஃப் ஹி பெய்டு 9,72,000 அஸ் அ இன்ட்ரெஸ்ட் அட் த எண்ட் ஆஃப் த லோன் பீரியட், வாட் வாஸ் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இங்கே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான். பட் இங்கே என்ன ஒரே ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்க அப்போ நம்ம ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் கண்டுபிடிக்கிறதுக்கு, அஸ் மெனி இயர்ஸ் அஸ் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா எனக்கு என்ன அப்படின்னா, இயர்ஸும் அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் ஈக்குவல், அப்படி இல்லைனா நம்பர் ஆஃப் இயர்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஒரு ரைட் ஆங்கிள் ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க, பட் இது நாட் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், நான் என்ன பண்ணுறேன் ஒரு ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணிக்கிறேன்ங்களா. ஸோ இட்ஸ் ஏபிசி. ஸோ மீடியன் என்ன, மீடியன் மீன்ஸ் சென்ட்ராய்டு அப்படின்னு சொல்லுவீங்களா, சென்ட்ராய்டு. ஸோ மீடியன்னா ஒரு வெர்டெக்ஸில் இருந்து ஆப்போசிட் சைடில் உள்ள மிட் பாயிண்ட், ஆப்போசிட் சைடில் உள்ள மிட் பாயிண்ட், அதாவது ரெண்டு சைடுமே எனக்கு ஈக்குவலாக இருக்கும். அதே மாதிரி இங்கேருந்து அதர் சைடுக்கு ஈக்குவல் பண்ணால் இது ரெண்டு எனக்கு என்ன சொல்றாங்க, எனக்கு ஒரு மீடியன் இருக்குமா. ஸோ எப்போவுமே எனக்கு ஒரு சென்ட்ராய்டு வந்து என்ன ரேஷியோவில் இருக்கும் அப்படின்னா 2:1. இது எனக்கு ரெண்டு பார்ட்டாக இருந்தால் இது ஒரு பார்ட்டாக இருக்கும். அப்போ ஏடிங்கிறது 18 சென்டிமீட்டர் கொண்டுருக்காங்க அப்படின்னா, நான் இங்கே 12 சென்டிமீட்டரும் இதை என்னப்பா பண்ணிக்கலாம், 6 சென்டிமீட்டர். அப்போ எனக்கு இந்த இந்த இதோட ஷேப் வந்து 6 சென்டிமீட்டர் கிடச்சிது இந்த லைனோட. அதே மாதிரி பி வந்து 12 கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இது வந்து 8 இது வந்து 4 இருக்குமா, ஏன்னா 2:1 எப்படி இருந்தாலும் 2:1 தான் ரேஷியோ. ஸோ அப்போ இது வந்து எனக்கு 6:8 இருக்கா, நான் இப்போ இந்த ட்ரையாங்கிள் மட்டும் தனியாக எடுத்துக்கிறேன், தனியாக எடுக்கையில இது 6:8 இருக்கு, இங்க ரைட் 90 டிகிரி இருக்கு, அப்ப இங்க என்ன வேல்யூப்பா வரும், 10 தானே வரும். எஸ் அதான் அவங்க கேட்கிறாங்க, பிடியோட வேல்யூ என்ன, ஸோ 10 சென்டிமீட்டர். ஏன் 10 சொன்னோம் அப்படின்னா, பித்தாகரஸ் ட்ரிப்ளட் 3 4 5, இதுல ஸ்கொயர் இது ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணி எனக்கு பிளஸ் பண்ணோம்னா ஸ்கொயர் ரூட்ல எனக்கு ஆன்சர் கிடைக்கும், 3 4 5. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 10 சென்டிமீட்டர். ரெண்டே ரெண்டு தியரம் தான் யூஸ் பண்ணிருக்கோம், 2:1 ரேஷியோல இருக்கும், அந்த பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் 11th question, if
18 டாய்ஸ் அவுட் ஆஃப் 75 டாய்ஸ் இருக்கீங்களா ஆர் பாய்ஸ். அப்ப 75 டாய்ஸ்ல ஃபர்ஸ்ட் 18 வந்து எனக்கு பாய்ஸா இருந்தா அப்ப ரிமைனிங் 57 என்னவா இருப்பாங்க? இது பாய்ஸ், இது கேர்ள்ஸ், கேர்ள்ஸா இருப்பாங்க. சோ அதே என்ன சொல்றாங்க, ரெஸ்ட் ஆர் கேர்ள்ஸ், வாட் இஸ் தி பெர்சன்டேஜ் ஆஃப் கேர்ள் டாய்ஸ்? கேர்ள்ஸ் நம்ம எவ்வளவு கேர்ள் டாய்ஸ் சொல்லிருக்கோம், 57/75 × 100. சோ 3 × 4 × 13 = 3, 19 × 57. சோ 19 × 4 = 76%. சோ ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் क्वेश्चन, வாட் இஸ் தி வேல்யூ ஆஃப் ஃபாலோயிங் எக்ஸ்பிரஷன்? ஓகேங்களா, சிம்பிளிஃபிகேஷன் மாதிரி தான் கொடுத்திருக்காங்க. சோ அதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறது பாருங்க. சரியா, சோ 4/7 கொடுத்திருக்காங்களா, நான் என்ன பண்றேன், இந்த டேர்ம் அப்படியே வந்து 4/7 × 9/2 எழுதிக்கிறேன். சரிங்களா, இன்டராபர் டு ஃபிராக்ஷனுக்கு அதை இன்டூ பண்ணிக்கிறேன். பட் நான் இன்டூ பண்ணக்கூடாது, ஏன்னா டிவைட நான் மாத்துறதுனால இது ரெண்டையும் நான் பண்ணி ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், 3/16 × 2/5 மைனஸ் பிராக்கெட்ல இருக்கிற வேல்யூ எழுதிக்கலாம். 8/7 = 56, 57 + 7 = 63/8 × 1/2 இருக்கிறான். நான் டோட்டலாகவே போட்டுருக்கிறேன், 9 × 20 9 × 20 = 89 + 1/2. சோ வேற ஏதாவது கேன்சல் ஆகுமா? இல்ல. சோ அப்ப அகைன் 9 × 3 = 27, 4 × 20 = 20 × 7 = 140 மைனஸ் சோ 3/15 × 92 + 1/2. சோ அப்ப இது மூணு நம்ம எல்சிஎம் எடுக்கலாமா? சோ அப்ப என்ன எல்சிஎம் இருக்கு நமக்கு, இங்க 2 இருக்கு, 140 இருக்கு, 92 × 1 = 70 × 46. அதே மாதிரி மாத்திக்கிறேன், என்ன பண்ணலாம், மல்டிப்ளை பண்ண போதும், 23 − 15 × 35 + 2000 எல்லாமே மல்டிப்ளை பண்ணப்ப 23 × 70 = என்ன வேல்யூ ஆன்சர் கிடைக்கும்? இதை வந்து 621 கிடைக்குமா? 27 × 23 போட்டோம்னா 621 − 525 + 1610 = நமக்கு லாஸ்டாக என்ன கிடைக்கும் அப்படின்னா 1706/3220 கிடைக்கும். இதை 2 டேபிளால் போட்டோம் அப்படின்னா எனக்கு என்னப்பா கிடைக்கும், 853/1610. சோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சரிங்களா. சோ நீங்க காமனா நம்ம எதை மிஸ்டேக் பண்ணக்கூடாது அப்படின்னா, இந்த ஆஃப்ங்கிறத ஃபர்ஸ்டே மல்டிப்ளை பண்ணணும், அதுக்கப்புறம் தான் நீங்க டிவைட் பண்ணணும். இது ரெண்டுமே நமக்கு டிவைட்ல தான் இருக்குன்னு சொல்லிட்டு இதை ஃபர்ஸ்ட் நம்ம ரெசிப்ரோக்கல் டிவைட் பண்ணிட்டு ஆஃப்ல போனோம், அந்த ஆன்சர் தப்பா வந்துடும் சரிங்களா. ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிங்க, அதுக்கப்புறம் டிவைட், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ராக்ஷன், அது இந்த ஆஃப் இது கொடுக்கல நமக்கு சேம் கொஞ்சம் கிளியரா பார்த்து பார்க்கணும் சரிங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபைண்ட் த நம்பர் வென் சக்சஸ்ஃபுல்லி டிவைடட் பை 357 leaves remainder 213 respectively and the last portion is 3. அதாவது ஒரு நம்பரை எனக்கு சக்சஸிவ்லி ஃபர்ஸ்ட் நான் 3-ஆல டிவைட் பண்றேன் எனக்கு ஒரு ரிமைண்டர் கிடைக்கும், அந்த கோஷன் எடுத்து 5-ஆல டிவைட் பண்றேன் எனக்கு 1-ங்கிற ரிமைண்டர் கிடைக்கும், அந்த கோஷன் எடுத்து 7-ஆல டிவைட் பண்றேன் எனக்கு ரிமைண்டர் 3 கிடைக்கும். பட் கோஷன் என்ன சொல்லியிருக்காங்க, 3 சொல்லியிருக்காங்க. சோ அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரே ஒரு ஜென்ரல் ஃபார்முலா இருக்கு இல்லையா, என்ன ஃபார்முலாப்பா, டிவைடன்ட் ஈக்வல் டு quotient divisor plus remainder. So நம்ம லாஸ்ட் நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நான் இப்படி எழுதிக்கலாம் லாஸ்ட் நம்பர் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கலாம், quotient 3 இருக்கா. சோ அப்ப என்ன பண்றேன்,
செவன் இன்டூ த்ரீ எனக்கு ரிமைண்டர் என்ன கிடைக்கும் பிளஸ் த்ரீ கிடைக்கும். அப்போ செவன் த்ரீ சார் டுவெண்ட்டி ஒன் பிளஸ் த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் இருக்கு. இப்போ இந்த நம்பரை நான் ஃபைவால மல்டிப்ளை பண்ணேன், ஏன்னா அதுக்கு அந்த செவன் முடிஞ்சு போச்சு. அப்போ ஒன் டுவெண்ட்டி இருக்கும், அவங்களுக்கு என்ன ரிமைண்டர் கிடைச்சிருக்கும் த்ரீ. அப்போ ஒன் டுவெண்ட்டி த்ரீ இருக்கும். அப்போ ஒன் டுவெண்ட்டி த்ரீ நான் ஏதாவது ரிமைண்ட் பண்ண போறேன் த்ரீ ஆல. த்ரீ த்ரீ சார் சிக்ஸ், டூ த்ரீ சார் சிக்ஸ், ஒன் த்ரீ சிக்ஸ், சாரி லீவ்ஸ் ரிமைண்டர் ஒன் பாங்க ஃபைவ் ஆல. அப்போ இங்கே எனக்கு ஒன் டுவெண்ட்டி இன்ட்டு த்ரீ ஒன் த்ரீ சிக்ஸ்டி த்ரீ சிக்ஸ்டி த்ரீ ஓகேங்களா. ஒன் டுவெண்ட்டி இன்ட்டு த்ரீ தான் த்ரீ சிக்ஸ்டி பிளஸ் த்ரீ த்ரீ சிக்ஸ்டி த்ரீ. அதோட நம்ம எதை ஆட் பண்ணிக்கலாம் பிளஸ் டூ ஆட் பண்ணிக்கலாம், ஏன்னா ரிமைண்டர் தான் கிடைச்சிருக்க. அப்போ ஆன்சர் இஸ் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ். அதாவது விச் மீன்ஸ் நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவை த்ரீயால் டிவைட் பண்ணுறேன், எனக்கு என்ன கிடைக்கும் ஒரு வேல்யூ கிடைக்கும் ஒன் டூ சம்திங் த்ரீ. எனக்கு ரிமைண்டர் என்ன கிடைச்சிருக்கு டூ கிடைச்சிருக்கு. அகைன் இதை நான் ஃபைவால் ரிமைண்ட் பண்ணுவேன், எனக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். அதை நான் அகைன் செவனால் பண்ணுவேன் த்ரீ. இதுதான் ஃபான்சர் சரிங்களா. எஸ் நீங்கள் ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ். ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன பார்க்க போகிறோம், ஃபோர்டீன்த் கொஸ்டின். ராம் ட்ராவல்ட் அன் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் டு ஸ்பீட் ஆஃப் ஃபார்ட்டி கிலோமீட்டர் ஃபார்ட்டி ஃபைவ் அண்ட் தென் சிக்ஸ்டி கிலோமீட்டர் பெறார். வாட் இஸ் த ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் ராம் டியூரிங் த ஹோல் ஜேர்னி. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி செகண்ட் எக்ஸாம்ல பார்த்தோம்னு நினைக்கிறேன். ஸோ ஆவரேஜ் ஸ்பீடு வேணா நமக்கு என்னப்பா டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம் டேக்கர். ஸோ இங்கே எனக்கு டிஸ்டன்ஸ் தெரியாதுனா என்ன படிக்கிறேன் மூணு பேருமே ஈக்குவலாக போகணும்னா டிடின்னு எடுத்துக்கிறேன். இல்லைங்க டோட்டலாக டி வச்சு டி பை த்ரீ டி பை த்ரீ எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸுக்கு என்ன வரும் த்ரீ டி பை, ஒருத்தர் வந்து டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ பார்க்க போறாரு ஃபார்ட்டி, இன்னொருத்தர் டி பை ஃபார்ட்டி ஃபைவ், இன்னொருத்தர் டி பை சிக்ஸ்டி விச் இஸ் ஈக்குவல் டு. ஸோ எனக்கு என்ன பார்ப்போம் ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் சிக்ஸ்டிக்கு எல்சிஎம் எடுக்கிறேன். ஸோ அப்போ இங்கே த்ரீ டின்னு இருக்கும், இங்கே டோட்டலாக த்ரீ சிக்ஸ்டி இருக்குமா. ஸோ அப்போ நைன் டி பிளஸ் எயிட் டி பிளஸ் சிக்ஸ்டி விச் இஸ் ஈக்குவல் டு விச் இஸ் ஈக்குவல் டு த்ரீ டி பை டுவெண்ட்டி த்ரீ டி. இங்கே இருக்க த்ரீ சிக்ஸ்டி மேலே போனால் த்ரீ சிக்ஸ்டி ஆகும். அப்போ இங்கே டி டி கேன்சல். ஸோ த்ரீ இன்ட்டு த்ரீ சிக்ஸ்டி என்ன ஆன்சர் நைன் த்ரீ சார் டுவெண்ட்டி செவன் இங்கே ஒன் டூ த்ரீ. ஸோ அப்போ த்ரீ சிக்ஸ்டி பை நைன் வர போகும். நைன் இஸ் நைன் ஃபோர் நைன் சார் சாரி சாரி இருக்கும். ஒன்னுக்கால ஏயும் ஒன்றா. ஸோ அப்போ ஏ அலோன் எவ்வளோ நாளில் பார்த்துருப்பாங்க அதே சிக்ஸ்டி டேஸ். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் ரவி செல்ஸ் இஸ் குட் சார் 25% லாஸ் ஆன் காஸ்ட் ப்ரைஸ் பட் யூசஸ் 45% லெஸ் வெயிட், வாட் இஸ் இஸ் பர்சன்டேஜ் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஓகேங்களா. ஸோ பொதுவாக இந்த மாதிரி சம்பளம் என்ன பண்ணணும் அப்படின்னா எத்தனை கேஸ் கொடுத்துருந்தாலும் சிபி எஸ்பி அந்த மாதிரி கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே உங்களுக்கு வந்து காஸ்ட் ப்ரைஸ் 100 இருந்தால் ஃபர்ஸ்ட் கேஸில் என்ன 25% லாஸ் ஆகுதா, அப்போ எனக்கு செல்லிங் ப்ரைஸ் 75 இருக்கும். செகண்ட் கேஸ்ல என்ன யூசஸ் 45% லெஸ் வெயிட்டா, அப்ப நான் என்ன பண்ண போறேன் 55% தான் யூஸ் பண்ண போறேன், அதனால 55 கொடுக்க. ஆனா எவ்வளவு எனக்கு எஸ்பி காவ நான் கொடுக்க போறேன் ப்ராஃபிட் காது எனக்கு 100 என்ன டோட்டலா கொடுக்க போறேன். சோ அப்ப இது ரெண்டையும் பண்ண மல்டிப்ளை பண்ணலாம். சோ அப்ப எதை எல்லாம் கேன்சல் பண்ணலாம் பாத்தீங்கன்னா இங்க ஒரு 100 இங்க ஒரு 100 ரெண்டு 100 கேன்சல் பண்ணிக்கலாம். இங்க எனக்கு என்ன வரும் 11. சோ இது 75 எனக்கு கேன்சல் பண்ண என்ன வரும் 50. ஸோ அப்போ எனக்கு 11 காஸ்ட் ப்ரைஸாக இருந்துச்சுன்னா செல்லிங் ப்ரைஸ் 15 இருக்கு. அப்போ எனக்கு என்ன எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும் 4/11 × 100. ஸோ 4/11 ஆஃப் பர்சன்டேஜ் வேலை என்ன வரும் 36.36. ஸோ அப்போ அது 36 வந்து 4/11 பர்சன்டேஜ். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் த சைட்ஸ் ஆஃப் கியூபாய்ட் ஆர் இன் த ரேஷியோ, எந்த ரேஷியோல கொடுத்துருக்காங்க 3x 4x 5x கொடுத்துருக்காங்க. அண்ட் சர்ஃபேஸ் ஏரியா இஸ் ஈக்குவல் டு த சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த கியூப் வித் 6 சைட். ஸோ அப்போ இங்கே என்ன சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கியூபாய்ட் ஃபார்முலா என்ன, சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கியூபாய்ட் ஃபார்முலா என்ன அப்படின்னா 2 இன்ட்டு
LB plus BH plus HL. அதே மாதிரி சர்ஃபேஸ் ஏரியா கியூப் ஃபார்முலா என்ன பார்த்தோம் அப்படின்னா 6a² சரியா? ஸோ அப்போ இதோட கியூபாயோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க, நான் அதில் என்ன எழுத போகிறேன், 2 × 3 × 4 = 12, அது x2 x². பிஹெச்ங்கிறது 20x², ஹெச்எல்ங்கிறது 15x², விச் இஸ் ஈக்குவல் டு 6a². ஏங்கிறது 6 இருக்கா, அப்போ நான் 6 × 6 போடுக்கிறேன், எனக்கு என்ன கிடைக்கும், 216 கிடைக்கும். இங்கே எல்லாத்தையும் எனக்கு ப்ளஸ் பண்ணால் என்ன கிடைக்கும், 12, 20, 15, ஸோ 47 கிடைக்கும். ஸோ அப்போ 2 × 47 x² இருக்கும். ஸோ 2 இங்கே வந்து எனக்கு என்ன வரும், 108. ஸோ அப்போ 47 x² = 108. ஸோ x² = 108/47. ஸோ இப்போ என்ன கொஞ்சம், வாட் இஸ் த அப்ராக்ஸிமேட் வேல்யூ ஆஃப் த கியூபாய்ட் தான் கேட்டுக்காங்க. நான் என்ன பண்ணுறேன், இந்த 47-ஐ 48-ஆக கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ இங்கே எனக்கு 4 times வரும், இங்கே என்னப்பா வரும், 9 times வரும், 12 × 9 = 18, 12 × 4 = 48. அப்போ x = எனக்கு என்ன கிடைக்கும், 2/3. ஸோ இப்போ கியூபாய்ட் கேட்குறாங்களா, ஸோ அப்போ வால்யூம் ஆஃப் த கியூபாய்ட் ஃபார்முலா என்ன, L × B × H, L × B × H. இங்கே எல்லோட வேல்யூ என்ன, என்ன தான் போட்டுக்கோ, 3 × 4 = 12, 12 × 5 = 60. ஸோ அப்போ எனக்கு கியூபாய்டோட வேல்யூ என்ன கிடைக்கும் அப்படின்னா 60x³. அப்போ எக்ஸ் இப்போ தான் கண்டுபிடிச்சோம், 2/3. அப்போ 2 × 4, 4 × 8, 8/27. ஸோ அப்போ இதோட வேல்யூ கேன்சல் பண்ண என்ன பார்க்குறீங்க, 9 × 3 = 27, இங்கே 20 வச்சுக்கலாம். ஓகே, ஸோ அப்போ 8/9 நமக்கு 11 நம்ம கிளியர் பண்ணணும், 88. அப்போ 88 × 2 மீன்ஸ் நமக்கு நியர்பை ஆன்சர் என்ன இருக்குது அப்படின்னா 210. ஸோ ஆன்சர் இஸ் 210. நெக்ஸ்ட் போகலாமா? எஸ். 3 persons ran for office and got votes. எத்தனை ஓட்ஸ் கிடைக்கி, 1136. ஓகே, இந்த மாதிரி 3 votes கிடைக்கி, 1136. 3 பேருக்கு ஒரு 3 ஓட் கிடைக்கி. இதில் யார் வின்னர் அப்படின்னா, யார் அதிகமாக எடுத்திருக்காங்களோ அவங்க தான் வின்னர். ஸோ வாட் வாஸ் த வின்னிங் கேண்டிடேட் பர்சன்டேஜ் ஆஃப் த டோட்டல் ஓட்ஸ், அப்போ 1 1 6 2 8 டிவைடட் பை டோட்டல் ஓட்ஸ். ஸோ டோட்டல் ஓட்ஸ் என்ன போகலாம், 1136 பிளஸ் அப்படி எழுதிக்கலாம், 1136 பிளஸ் 7636 பிளஸ் ஸோ 1 1 6 2 8. ஸோ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 20400 கிடைக்கும் × 100. ஸோ 00 கேன்சல், 00 கேன்சல். இது சால்வ் பண்ணுறதுக்கு மாதிரி இங்கே 4 இருக்கு, எந்த நம்பரோட மல்டிப்ளை பண்ண 8 வரும்ப்பா, 8 × 7 தானே. ஸோ அப்போ இங்கே ஒரே ஒரு ஆன்சர் இருக்கு, ஸோ ஆன்சர் இஸ் 57%. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இதில் கொஞ்சம் சரியாக டேட்டா தெரியாததுனால நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். நெக்ஸ்ட், த ஃபாலோயிங் கிராஃப் ஷோஸ் த ப்ரொடக்ஷன் ஆஃப் 1000 2 types ஆஃப் காஸ்ட் பை கம்பெனி. ஜஸ்ட் லைக் 2016 லைன் கிராஃப்ல கொடுத்துருக்காங்க, 2021 வரைக்கும் 2 types ஆஃப் கார், A type B type. அதை கொடுத்துட்டு கேட்டுருக்காங்க, என்ன கேட்டுருக்காங்க, இன் ஹவு மெனி இயர்ஸ் கிவன் இயர்ஸ் ஆஃப் த ப்ரொடக்ஷன் ஆஃப் டைப் ஏ காஸ் மோர் தென் த ஆவரேஜ் ப்ரொடக்ஷன் ஆஃப் த டைப் திஸ் கார் இன் கிவன் இயர்ஸ். சரி, அப்போ எனக்கு ஃபஸ்ட்டு ஏ ப்ரொடக்ஷன் கார்ல வந்து ஏ டைப் ஆஃப் கார்ல என்னென்ன வேல்யூ இருக்குன்னு இருக்கு, ஏங்கிறது எனக்கு கிராஸ் மார்க் போட்டுக்குது. அப்போ எனக்கு என்ன வரும், 100 அப்படியே கூட ப்ளஸ் பண்ணிக்கலாம், 100 125 225 425 425 + 250 = 675. இங்கே ஒரு 700 இருக்கா, அப்போ 700 + 675 எனக்கு என்ன அப்படின்னா 1375. அப்போ டோட்டல் வந்து எனக்கு 1375 கிடைக்குது. ஸோ எத்தனை எத்தனை இயர்ஸ் இருக்குன்னு என்னங்கப்பா, எத்தனை இயர்ஸ் இருக்கும், ஸோ 1 2 3 4 5 6, அப்போ 6 போட போகிறேன். ஸோ அப்போ எனக்கு 1375 டிவைடட் பை 6 தான் போடுறேன், 6 போடல 1. ஸோ 2 6 = 12, அகைன் 2 6 = 12, ரிமைனிங் 29 points, அதாவது 229.6 கிடைக்குது ஆவரேஜாக அடிக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஆவரேஜுக்கு மேலே எதெல்லாம் அதிகமாக இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, 2018 அதிகம் ஆஹா இல்லை 2020 அதிகமாக இருக்கு, 2021 அதிகமாக இருக்கு, சாரி 2019, 2020, 2021, அப்போ இந்த 3 வருஷத்தில் அதிகமாக இருக்கு. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி, 3 years. நெக்ஸ்ட், இன் எ சர்க்கிள் ABC is a cyclic quadrilateral in which A is drawn parallel to the CD and BA is produced to F if ABC oda degree kodra 85 degree and F. So geometry and circle sums kodra matla nam evlo thoda diagram correct ah varayiramo avlo thoda sum easy ah irukla. First or cyclic quadrilateral kodra adha first varachidren, or cyclic quadrilateral A B C, okay, ஒரு சைக்கிளிக் குவாடிலேட்டர் சைக்கிளிக்ல இருக்கு. ஸோ அப்போ இங்கே ஏ
டி சி டி ஒரு சைக்ளிக் கோஆர்டினேட் இருக்கு. என்ன சொல்றாங்கன்னா ஏ இஸ் ட்ரான் பேரலல் டு சிடி. சரிங்களா, ஆக்சுவலா ஏபி இருக்கு, நான் என்ன பண்றேன் ஏ வந்து பேரலல் டு சிடி இருக்கா. சோ அப்ப என்ன பண்றேன், இங்க இருந்து நான் ஒரு லைன் வரைகிறேன், எது வரைக்கும் வரையறேன்னா இ வரைக்கும் வரைஞ்சுக்கிறேன். சோ எனக்கு இந்த லைனும் இந்த லைனும் பேரலா இருக்கு, ஏஇ வரைஞ்சிட்டேன். அந்த பிஏ இஸ் ப்ரொடியூஸ்டு டு எஃப். ஓ, இந்த பிஏங்கிறது எனக்கு என்ன அப்படின்னா இந்த இதை அப்படியே ப்ரொடியூஸ் பண்ணா எனக்கு எதனா எஃப்ல கிடைக்கும். சரி, ஓகே. இஃப் ஏபிசி இஸ் 85 டிகிரி, ஸோ எனக்கு இந்த பியோட டிகிரி கொடுத்துருக்காங்க 85 டிகிரி. அதே மாதிரி எஃப்ஏஇ இந்த இந்த உள்ள இருக்கிற ஆங்கிள் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ கொடுத்துருக்காங்க 24. எஃப்ஏஇங்கிறது எனக்கு 24 டிகிரி கொடுத்துருக்காங்க, அதாவது 24 டிகிரி கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் பிசிடி, இன்னொரு பொசிஷனோட வேல்யூ கேட்குறாங்க. பிசியோட வேல்யூ இது என்ன அப்படின்னு கேட்குறாங்க, அதை எக்ஸ்னு வச்சுக்கிறேன். சரியா, ஸோ வி நோ சைக்ளிக் கோஆர்டினேட் எனக்கு ஆப்போசிட் ஆங்கிள் எப்பவுமே எனக்கு என்ன பார்க்கும், 180 டிகிரி இருக்குமா, 180 டிகிரி இருக்கும். அப்போ 85 இருந்தால் எனக்கு என்ன பார்க்கும், 95 இருக்குமா. ஓகே, ஸோ அப்போ எனக்கு இந்த லைன் இமேஜினியாக ட்ரா பண்ணுறேன், எனக்கு இது ஒரு பேரலல், இது அதாவது இந்த லைன் இந்த லைன் பேரலாக இருக்கல. ஸோ அப்போ இங்கே 95 ஆகி இருந்துச்சுன்னா எனக்கு இந்த டேர்மும் 95 இருக்குமாப்பா. ஓகே, ஸோ அப்போ அது ரெண்டுமே எனக்கு என்ன வரும், 119. ஸோ அப்போ இங்கே இருக்கிற டேர்ம் எனக்கு என்னதாக வரும், ஏன்னா நம்ம டோட்டலாக வந்து போட முடியாது, இங்கே இருக்கிற டேர்ம் வந்து எனக்கு 95 இருக்கும். ஸோ அப்போ இங்கே இருக்கிற டேர்ம் எனக்கு என்ன அப்படின்னா 95 + 24, இந்த டேர்ம் தான் எனக்கு என்ன கிடைக்கும், இங்கே கிடைக்குமா. ஸோ அப்போ எனக்கு என்ன ஆன்சர், 95 + 24 இஸ் 119 டிகிரி. ஸோ ஆன்சர் இஸ் 119, ஆப்ஷன் B2. ஜஸ்ட் டயக்ராம் கரெக்டாக வரைஞ்சாலே போதும், இந்த பேரலல் லைனுக்கு நம்ம பேஸ் பண்ணி சொல்லிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். The price of electric bike was last year 125,000 இருக்கு. This year its price got decreased by 30%. So, அப்போ அதில் என்ன பார்க்க போகிறோம், 70% எவ்வளோன்னு பார்க்க போகிறோம். ஸோ 000 இங்கே ஒரு ஜீரோ கேன்சல், அப்புறம் 7 மார்க்லேயே பண்ணுறேன், 5735, 2014, 14+7. ஸோ இப்போ ஆன்சர் இஸ் 87,500. நெக்ஸ்ட், த ரெஸ்பெக்டிவ் ரேஷியோ வித் நியூமரிக் வேல்யூ ஆஃப் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா அண்டு வால்யூம் ஆஃப் ரைட் சர்க்குலர் சிலிண்டர். கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா என்னப்பா, 2πRH. வால்யூம் வந்து வால்யூம் ரைட் சர்க்குலர் πr²h, அது எனக்கு என்ன ரேஷியோவில் இருக்கு, 2/3 இருக்கு. ஸோ இங்கே பை பை கேன்சல், ஹச் ஹச் கேன்சல், 2r கேன்சல், இங்கே ஒரு 2 கேன்சல், இந்த ஆருக்கு இந்த ஆர் கேன்சல். ஸோ அப்போ ஆர் ஈக்குவல் எனக்கு என்ன கிடைக்குது, 3 கிடைக்குது. அண்ட் தென் ரெஸ்பெக்டிவ் ரேஷியோ பிட்வீன் ரேடியஸ் அண்ட் ஹைட் ஆஃப் த சிலிண்டர் 3:7 இருக்கு. ஆல்ரெடி நமக்கு ஆர் இருக்கிறனால ஹச் எனக்கு என்ன, 7. இந்த கண்டிஷன் ஈக்குவலாக தான் வருது, அதனால 3/7, 3:7 கரெக்டாக தான் இருக்கு. இப்போ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சிலிண்டர் ஃபார்முலா என்னப்பா, 2πr×h+r. ஸோ அப்போ 2×5 வேல்யூ ஆப்ஷன் அப்படியே தான் இருக்கு. இங்கே ஆறுங்கிறது 3 இருக்கு, ஹச்சுங்கிறது 7+3 அகைன். ஸோ அப்போ 7, அதாவது ஹச் பிளஸ் ஆறுங்கிறது 7+3. ஸோ 7+3 10, 10 × 3 = 30, 30 × 60. அப்போ ஆன்சர் இஸ் 65 cm³. ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட், 2 சர்க்கிள்ஸ் டச் ஈச் அதர் அட் பாயிண்ட் ஓ. AB is a simple common tangent to both circle touching at point A and B. If radius of the circles are 9 cm and 4 cm, find AB. Okay, so, எனக்கு ஒரு ரெண்டு சர்க்கிள் இருக்கு, டச்சிங் அட் ஓ, சரிங்களா, ஒரு இருக்கு. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க, ஒரு காமன் சிம்பிள் காமன் டேஞ்சன்ட் ஏபி அப்படின்னு சொல்லி ஒரு காமன் டேஞ்சன்ட் வரைகிறோம். ஸோ அப்போ இது வந்து எனக்கு ஏன் இருக்கா, இந்த டச் ஆகிற பாயிண்ட் ஏ, இந்த டச் ஆகிற பாயிண்ட் பி. ஸோ இங்கேருந்து ரேடியஸ் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 9 cm இருக்கு, இங்கேருந்து ரேடியஸ் பார்த்தோம் அப்படின்னா எனக்கு 4 cm இருக்கு, சரிங்களா. ஸோ அப்போ என்ன கேட்குறாங்க, டிஸ்டன்ஸ். ஓகே, ஃபைண்ட் ஏபி, இந்த ரெண்டு ரேடியஸ்க்கு மேலே உள்ள டேஞ்சன்ட்டோட டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. ஸோ நம்ம டைரக்டாக என்ன பண்ணிக்கலாம், 2×√R1×R2, 2×9×4. ஸோ 9லேருந்து 3, 3×6, அப்போ 6 வெளில வந்துச்சுன்னா 2×6, ஆன்சர் இஸ் 12 cm. ஸோ இந்த மாதிரி சம்ஸ் கேட்குறாங்க, ஒரே ஃபார்முலா 2×R1/R2. இப்போ பொதுவாக அந்த மாதிரி 3 சம்ஸ் கேட்குறாங்க, அதே இதில் டைரக்ட் காமன் டேஞ்சனோட லென்த் கேட்பாங்க, அதுக்கப்புறம் இன்வர்ஸ் காமன் டேஞ்சன். ஸோ இது என்னப்பா வரும், டிஸ்டன்ஸ் ஸ்கொயர் மைனஸ் R1 - R2² அப்படின்னா எனக்கு அது டைரக்ட். அதே இது D²-R1+R2²
கன்வர்ஜ் ஓகேயா. நெக்ஸ்ட் கொஸ்டின் 25. இஃப் அட்லீஸ்ட் ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க, மார்க்ஸ் மூணு சப்ஜெக்ட் ரெண்டு ஆவரேஜ் கொடுத்துருக்காங்க, ரெண்டு சப்ஜெக்ட் ஒரு ஆவரேஜ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னு இந்த மாதிரி சம்பளம் மட்டும் பார்த்துக்கோங்க. என்ன கொடுத்துருக்காங்க எனக்கு 100 ஸ்டூடெண்ட்ஸ் அவுட் ஆஃப் 50 மார்க்ஸ். அப்ப நம்ம 50 மார்க்ஸ் தான் பார்க்க போறோம் ஓகேங்களா. ஸோ அப்ப பர்சன்டேஜ் கீழே கொடுத்துருக்காங்க 50 மார்க்ஸ் எவ்வளோன்னு பார்க்கலாம். இஃப் அட்லீஸ்ட் 60% மார்க்ஸ் இந்த பிசிக்ஸ் ஆர் ரெக்வயர்ட் ஃபார் பர்சனிங் ஹையர் ஸ்டடிஸ். ஆனால் 60% மேல பிசிக்ஸ்ல மார்க் எடுக்கணும் பிசிக்ஸ்ல. அப்ப எவ்வளவு பேர் வந்து எலிஜிபிளா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க சரியா. ஸோ அப்ப நமக்கு டேரக்டா பார்த்தாலே பிசிக்ஸ்ல 30 என்ற போதுனப்போ நமக்கு 50 வந்து 60% மார்க் கிடைக்கும் 30 என்ற போ. ஸோ அப்ப என்ன பண்றேன் இங்க 21 மெம்பர்ஸ் இருக்காங்களா. ஸோ அப்போ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, டேரக்டாவே 21 போட்டுக்கலாம். நீங்க 60% அபவ் சொல்லுங்க 40-20 எல்லாம் தேடாதீங்க, ஏன்னா அவங்க அவுட் ஆஃப் கொஸ்டின் 50 கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஓகே ஸோ நெக்ஸ்ட் ஓகே தேங்க்யூ. நெக்ஸ்ட் செட் நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ.